ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் சரண்யா நட்ராஜ். எல்லா அம்மாக்களுக்குமே என்னுடைய அநேக தின நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி வந்து ஒரு குட்டி வ்ளாக் தான் பார்க்க போகிறோம். மதர்ஸ் டே ஸ்பெஷல். ஸோ அம்மாவுக்கு வந்து ஏதாவது ஸ்வீட்ஸ் பண்ணி கொடுக்கலான்னு தான் பிளான் பண்ணி வச்சுருக்கேன். என்னுடைய ஆஃப்டர்நூன் டு ஈவினிங் ரொட்டீன் மாதிரி தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, மறக்காமல் பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அவங்களுக்கு கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம லஞ்ச் வந்து சாப்பிடணும். ஸோ அதுக்காக லஞ்ச் ப்ரிப்ரேஷன் தான் போயிட்டே இருக்கு. இன்றைக்கி டொமேட்டோ பிரியாணி தான் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை எப்படி பண்ணியிருக்காங்கன்னு ஒரு குட்டி கிளிப் வந்து உங்களுக்கு நான் ஆட் பண்ணியிருக்கேன். இதனுடைய டீட்டெயில் ரெசிபி வந்து நம்ம சேனல்லையே இருக்குது. நீங்கள் பிளேலிஸ்ட்டில் போயிட்டு செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் லிங்க் தரேன். உங்களுக்கு டக்குன்னு பிரியாணி சாப்பிடக்கூடிய ஒரு ஃபீல் எல்லாம் வரும்போது இந்த பிரியாணி வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிடலாம். அந்தளவுக்கு ரொம்பவுமே டேஸ்டியாக இருக்கும். இதுக்கு வந்து நம்ம ரெகுலராக பண்ணுற பிரியாணி மாதிரியே தான். பட் இதில் வந்து டொமேட்டோஸ் வந்து நீங்கள் கொஞ்சம் அதிகமாக போடணும். ஃபர்ஸ்ட் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. அதில் வந்து ஸ்பைசஸ் எல்லாமே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டு நல்லாவே வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆனதும் தக்காளி வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். டொமேட்டோ வந்து இந்த கன்சிஸ்டன்சி வரணும், நல்லா குழைவாக இருக்கணும். நெக்ஸ்ட்டு இதில் நம்ம ஆட் பண்ணக்கூடிய மசாலாஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு பிரியாணி மசாலா, உப்பு, கொஞ்சமாக சில்லி பவுடர், அப்புறம் கொஞ்சம் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து ரைஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ரைஸ் ஆட் பண்ணிவிட்டு உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு இந்த ஸ்டேஜில் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். வீக்கெண்ட் அப்படின்னாலே ஆஃப்டர்நூன் வந்து பிரியாணி மாதிரியான ரெசிபி சாப்பிட்றது எனக்கு ரொம்பவுமே பிடிக்கும். ஆக்சுவலி பிரியாணினாலே எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான்வெஜ் வெஜ் எல்லாத்துலேயுமே எனக்கு பிரியாணி ரெசிபி தான் ரொம்பவுமே பிடிக்கும். நெக்ஸ்ட் நீங்கள் க்ளோஸ் பண்ணிவிட்டு விசில் வந்ததும் சர்வ் பண்ணிக்கலாம். ரொம்பவும் எம்மியான டொமேட்டோ பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. நாங்கள் வந்து தயிர் பச்சடி யூஸ் பண்ண மாட்டோம், அதுக்கு பதிலாக கிரேவி தான் நாங்கள் வந்து பண்ணுவோம். கிரேவிக்கு ஆனியன்ஸ் அதிகமாக போடும்போது கிரேவி ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். ஹோட்டலில் நம்ம ஆர்டர் பண்ணி சாப்பிடும்போது எப்படி ஒரு டேஸ்ட் கொடுக்குமோ அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். ஸோ சர்வ் பண்ணியாச்சு. நீ நம்ம ஃபர்ஸ்ட் போயிட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா மற்ற என்ன ஒர்க் எல்லாம் இருக்கோ அதெல்லாம் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன். நம்ம பருப்பு வடை இப்போ ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு வந்து பருப்பு கொஞ்சம் ஊறி இருக்கணும். ஸோ அதனால் வாட்டரில் நல்லா சோக் பண்ண விடணும். ஒரு 3 hours பக்கம் நல்லா வந்து சோக் ஆக விடணும். ஸோ இப்போ வந்து அதை வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சிடலாம். நெக்ஸ்ட் பார்த்துட்டிங்கன்னா என்னென்ன மாதிரியான கண்டென்ட்ஸ் எல்லாம் இந்த மந்த்க்கு வந்து என்னென்ன மாதிரியான கண்டென்ட்ஸ் எல்லாம் பண்ணலான்னு பிளான் பண்ணிட்டு இருக்கேன். அதெல்லாமே நான் 1 by 1 நான் நோட் பண்ணி வச்சுட்டு இருப்பேன். அப்படி மாதிரி நோட் பண்ணும்போது தான் கரெக்டாக வந்து வீடியோஸ் அப்லோட் பண்ணுறதுக்கு ரொம்பவுமே ஈஸியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பூஜா திங்ஸ் எல்லாம் பை பண்ண வேண்டியது இருக்குது. என்னென்ன ஐட்டம்ஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணணும்னா அதுக்கு ஒரு லிஸ்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே இருக்கேன். இதெல்லாமே ஒரு 1 hour பக்கம் அப்படியே போயிட்டு இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஸ்வீட்டுக்கு வந்து பாயசம் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு பிளான். அந்த பாயசம் வந்து சேமியா பாயசம் தான். குக்கிங்கில் பார்த்துட்டிங்கன்னா நார்மலாக நம்ம செய்யக்கூடிய ரைஸ் சாம்பார் ரசம் பொரியல் இதெல்லாமே பண்ண தெரியும். பட் ஸ்வீட் ரெசிபீஸ் எல்லாம் பண்ண தெரியாது. அன்னைய தினமுக்கு அம்மாவுக்கு வந்து ஹெல்ப் பண்ணலான்னு பிளான் பண்ணேன். பட் அவங்க வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் ஆகிடுச்சு. பிகாஸ் எனக்கு ஸ்வீட் ரெசிபீஸ் பண்ண தெரியாது. ஸோ இந்த சேமியாவை வந்து இந்த மாதிரி நம்ம உடச்சி உடச்சி போட்டிருந்தாங்க. இந்த கேப்பில் பார்த்துட்டிங்கன்னா பருப்பு நல்லாவே வந்து ஊறி வந்துருச்சு. இதை வந்து ஃபில்டர் பண்ணிவிட்டு ட்ரை பண்ண விடணும். அதில் ஈரத்தன்மை இருக்கும்போது நம்ம பிளெண்ட் பண்ணால் ரொம்ப சாஃப்ட் ஆயிரும். அந்த மாதிரி இருக்கக்கூடாது. வடைக்கு வந்து கொஞ்சம் ரஃப்பாக இருந்தால் தான் வடை வந்து நல்லா இருக்கும் சாப்பிட. ஸோ நல்லா ட்ரை பண்ண விட்டுட்டு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். 2 batches வந்து மிக்சி ஜாரில் போட்டு எடுத்தேன். பருப்பு பார்த்துட்டிங்கன்னா நல்லா உப்பி வந்திருக்கு. இந்த கன்சிஸ்டன்சி தான் நீங்கள் வந்து எடுத்து பிளெண்ட் பண்ணணும். ஸோ நம்ம இப்போ பிளெண்ட் பண்ணிவிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பேட்ச் பிளெண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்படி தான் கொரகொரப்பாக இருக்கணும். அப்போ தான் வடை வந்து டேஸ்ட்டாக இருக்கும். ஃபஸ்ட் பேட்ச் வந்து இது பண்ணியாச்சு. நீ செகண்ட் பேட்ச் வந்து பிளெண்ட் பண்ணிவிட்டு வந்துடலாம். செகண்ட் பேட்சும் பிளெண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இந்த பருப்பை வந்து ஒரு பவுலில் போட்டுக்கோங்க. அது கூட ஆனியனும் க்ரீன் சில்லியும் நல்லா வந்து பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆனியன் வந்து நீங்கள் சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணுங்கள். பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணால் அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்காது. ஸோ சின்ன வெங்காயம் சாம்பார் வெங்காயம்னு சொல்லுவாங்க இல்லையா, அது ஆனியன் வந்து யூஸ் பண்ணுங்கள். ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட கொஞ்சமாக சீரகம், நம்மளுடைய டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரியான உப்பு, கொஞ்சமாக கொத்தமல்லி இலை இதெல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணணும். பிகாஸ் வந்து உப்பு எல்லா இடத்துலையுமே நல்லா மிக்ஸ் ஆகணும். நம்ம இன்னைக்கு குட்டி குட்டி பவுல்ஸாக வந்து பண்ணலாம். அதுக்கப்புறமா ஆயிலை வந்து நல்லா ஹீட் பண்ணிவிட்டு நம்ம வடையுடைய அந்த ஷேப்புக்கு தட்டி உள்ளே போட்டு ஆயிலில் போட்டு நம்ம எடுத்துக்கலாம். அயன் கடாயில் குக்கிங் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு ஆயில் நல்லா ஹீட் ஆகிற வரைக்கும் குட்டி குட்டி பவுல்ஸாக பண்ணிகிட்டு இருக்கேன்.
குக்கிங் வந்து ரொம்ப ஈஸின்னு நினச்சிட்டு இருந்தேன், பட் வந்து குக்கிங் ரொம்பவுமே டஃப்பாக இருக்குது. அதுவும் இந்த மாதிரியான ஸ்வீட் ரெசிபீஸ் இதெல்லாம் பண்ணும்போது கொஞ்சம் நான் கேர் எடுத்து பண்ண வேண்டியதாக இருக்குது. இந்த மாதிரி வந்து நம்ம எப்போவாவது ஸ்பெஷலாக பண்ணக்கூடிய இந்த மாதிரியான ரெசிபீஸ்க்கு வந்து கொஞ்சம் நம்ம ஒர்க் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஆயில் வந்து இப்போ ஹீட் ஆகிடுச்சு, நம்ம வடை போட்டு தட்டுற மாதிரியே நம்ம எடுத்து பண்ணுவோம். ஃபஸ்ட் நான் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன், பட் அது கரெக்டாக வரல. ஸோ எகெயின் அம்மா தான் வந்து எனக்கு கற்றுக் கொடுத்துட்டு இருக்காங்க. ஓகே சொல்லிவிட்டு நாங்கள் ரெண்டு பேருமே வந்து பண்ணிகிட்ருப்போம். ஃபஸ்ட்டு யார் பண்ணுறா அப்படின்னு சொல்லிவிட்டு பண்ணிகிட்ருந்தோம். பட் நான் ரெண்டு வடை போடுறதுக்குள்ளே அம்மா வந்து ஏழு வடையோ எட்டு வடையோ வந்து அந்த ஆயிலுக்குள்ளே வந்து போட்டாங்க. அந்தளவுக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணுறாங்க பிகாஸ் அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ். பட் நான் போட்ட வடையெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா ஒன்றா கட் ஆகிடுச்சு. அது தட்டும்போது நான் கரெக்டாக பண்ணலை. நான் தேர்ட் பேட்ச் போடும்போது மட்டும்தான் எனக்கு கரெக்டாக வந்தது. அதுலேயும் வந்து பக்கோடா மாதிரியெல்லாம் பண்ணி வச்சுருப்பேன், நீங்கள் அந்த கிளிப்ஸ் எல்லாம் பாருங்கள், ரொம்ப காமெடியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் நானும் அம்மாவும் பண்ணிகிட்டு இருந்தோம். நான் வந்து ஒரு வடை வந்து பண்ணுறதுக்குள்ளே அம்மா வந்து ரெண்டு மூணு வடை வந்து இதில் போட்டுட்டாங்க. அந்தளவுக்கு நல்லாவே ஃபாஸ்ட்டாக வந்து போட்டுட்டு இருந்தாங்க. நம்ம ஃபேமிலியில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் எல்லாம் சாப்பிட்டதும் தான் அம்மாக்கள் வந்து சாப்பிட்றாங்க. இந்த மாதிரி ஃபேமிலிக்காக எல்லா விஷயங்களையும் பார்த்து பார்த்து பண்ணக்கூடிய எல்லா அம்மாக்களுமே ரொம்பவுமே க்யூட்டான அழகான அம்மாக்கள் தான். இருக்கக்கூடிய எல்லா ரெசிபிஸுமே அம்மா தான் பண்ணுவாங்க. நான் வந்து கேமராவை ஹேண்டில் பண்ணிகிட்டு இருப்பேன். எவ்வளவு அர்ஜென்ட் ஒர்க்காக இருந்தாலும் எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. இதனால தான் நம்ம சேனல்ஸ்லேயும் கொஞ்சம் கொஞ்சம் ரெசிபி வீடியோஸ் எல்லாமே போட முடியுது, இல்லைனா ரொம்பவுமே கஷ்டம். வடை வந்து ரெடி ஆகிடுச்சு, பருப்பு வடை. ஸோ இனி வந்து நம்ம ஸ்வீட் ரெசிபி வந்து பண்ணுறதை பார்க்கலாம். பாயசம் தான் பண்ண போகிறோம், அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். பாயசம் பண்ண ஒரு கடாயில் வந்து நம்ம சேமியாலாம் உடச்சி வச்சுருந்தோம் இல்லையோ, அதை வந்து போட்டு நல்லா வந்து டோஸ்ட் பண்ணுங்கள். இது ரொம்பவும் வந்து ப்ரௌன் கலரில் ஆகக்கூடாது. அந்த மாதிரி ப்ரௌன் கலரில் ஆகிடுச்சுன்னா பாயசம்னுடைய கலர் வந்து சேஞ்ச் ஆயிடும். லைட் ஒரு ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வறுத்துட்டு நீங்கள் வேற ஒரு பிளேட்டில் வந்து எடுத்து வச்சுக்கலாம். இந்த ஸ்டேஜ் வந்ததும் நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க, அதில் உங்களுக்கு தேவையான அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இந்த பாயசம் பார்த்துட்டிங்கன்னா வாட்டர் மிக்ஸ் பண்ணாலும் அதனுடைய கன்சிஸ்டன்சி ரொம்பவுமே திக்காக தான் இருக்கும். அதனால கொஞ்சம் அதிகமாகவே நீங்கள் வாட்டர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். வாட்டர் ஆட் பண்ணியாச்சு, நீ வந்து ஜவ்வரிசி வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஜவ்வரிசி எடுத்து நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. க்ளீன் பண்ணிவிட்டு இந்த வாட்டரில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை வந்து நீங்கள் கைவிடாமல் மிக்ஸ் பண்ணணும். இந்த 15 மினிட்ஸ் வரைக்குமே ஆகும் இது நல்லா பாயில் ஆகிறதுக்கு. நெக்ஸ்ட் சேமியா வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை இதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூடிய தேவையான அளவுக்கு சுகர் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு ஒயிட் சுகரை ஆட் பண்ணுங்கள். நாட்டு சக்கரை ஆட் பண்ணும்போது கலர் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இதுக்கு ஒயிட் சுகரை ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு ஸ்வீட் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு பாயில் ஆக ஆக வாட்டர் வந்து நீங்கள் ஆட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ரொம்பவுமே சிம்பிளாக இருந்தது, டேஸ்டியாகவும் இருந்தது. இது கூட நம்ம ஏலக்காய் வந்து தட்டி அதை தூவி விட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாயசம் ரெடியானதும் கீழே எடுத்து வச்சுட்டு நீங்கள் கொஞ்சம் காம் டவுன் ஆனதும் அதில் மில்க் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு மில்க் வந்து தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவுக்கு மில்க் வந்து ஆட் பண்ணிக்கலாம். மில்க் வந்து நல்லா பாயில் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ வந்து நீங்கள் இந்த பாயசமில் மிக்ஸ் பண்ணிவிட்டு திராட்சை முந்திரி வந்து நெய்யில் நல்லா டோஸ்ட் பண்ணிவிட்டு இதில் மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு பாயசம் ரெடி ஆகிடுச்சு. இந்த கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கணும், இந்த பாயசம் திக்காக தான் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து இதில் முந்திரி திராட்சையெல்லாம் கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணிக்கோங்க. அதில் முந்திரி திராட்சை இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த பாயசத்தில் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பாயசமும் பருப்பு வடையும் ரெடி ஆகிடுச்சு. நீ அம்மாவுக்கு வந்து சர்வ் பண்ண போகிறேன். என்னுடைய ஃபேமிலியையும் ஃபேமிலி க்ரோத்தையும் நோட்டீஸ் பண்ணிவிட்டு எல்லாத்துக்கும் என்ன தேவைகள் இருக்குது அது எல்லாமே பார்த்து கரெக்டாக பண்ணக்கூடிய எல்லா அன்னையர்களுக்கும் அன்னையர் தின நல்வாழ்த்துக்கள். என்னுடைய ஆஃப்டர்நூன் டு ஈவினிங் ரொட்டீன் பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி வந்து இப்படி தான் என்னுடைய ஆஃப்டர்நூன் டு ஈவினிங் ரொட்டீன் வந்து போயிடுக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.